அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா ஒரு கட்சி நாடுகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது பார்த்திங்கன்னா இது நைன்த்து குடிமையில் பார்த்திங்கன்னா ஒரு கட்சி நாடுகள் இரு கட்சி நாடுகள் பல கட்சி நாடுகள் சொல்லி நைன்த் குடிமையில் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நாடுகளாக இருக்கும் புதுசாக ஒரு பிக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடுகள் எப்படி மைண்டில் ஏற்றுறது சில கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த ஷார்ட் கட் ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் ஷார்ட் கட் தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தா அந்த ஷார்ட்கட் இந்த கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காது இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ ஓகே ஃபஸ்ட்டு பார்ப்போம் பாருங்கள் ஒரு கட்சி நாடுகளே ஷார்ட் கட் என்ன பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் ஓகேங்களா இது ஷார்ட் கட் பார்த்திங்கன்னா கியூஆர் கோட் இப்போ ஒரு கட்சி நாடுலவே அந்த கியூஆர் கோடு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அப்போ கியூஆர் கோடில் இருக்கிற ஒவ்வொரு ஃபஸ்ட் லெட்டர் என்னென்னு பாருங்கள் இப்போ கியூ இப்போ கியூனா கியூபா கியூபான்ற ஒரு நாடு அப்போ கியூபாவோட ஃபஸ்ட் லெடர் பார்த்தீங்கன்னா கியூபா ஒரு நான் மென்ஷன் பண்ணுது அடுத்து ஆறு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அதாவது புக்கில் பார்த்தீங்கன்னா ரஷ்யானுக்கு கொடுத்துருமாட்டாங்க சேவியத் யூனியன் இருக்காங்க ரஷ்யாவுடைய பழைய பேர் தான் இந்த சேவியத் யூனியன் ஓகேங்களா அப்போ ரெண்டு நாடுகளில் ஷார்ட்கட் முடிஞ்சு மூணாவது பாருங்க சி இந்த இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள் சி இப்போ சீனா சீனா அப்போ க்யூஆர் கோட் அப்படின்னா மூணு நாடு உள்ள இருக்கு நேபம் வச்சுக்கோங்க அப்போ புக்கில் பார்த்தீங்கன்னா மூணே நாடு தான் கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில் ஒரு கட்சி நாடுகள் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா மூணே நாடு தான் இருக்கும் ஸோ இந்த எக்ஸாமில் எப்படி கேட்பானா ஒரு கட்சி அல்லாதது எது இல்லைனா இதில் எது ஒரு கட்சி அப்படின்னு கேட்பாங்க அப்படி இல்லைனா இந்தாட்ட ஒரு கட்சி நாடுகள் பல கட்சி நாடுகள் கொடுத்துருப்பாங்க இந்தாட்ட நாடுகள் சொல்லி ஆப்ஷனில் கொடுத்து அது மாதிரி கொடுப்பாங்க அப்படியெல்லாம் சரியானது எது அது மாதிரி கேட்பாங்க ஸோ இது மாதிரி ஷார்ட்கட்டும் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்